தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேராமெடிக்கலுடைய டிகிரி கோர்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்மக்கிட்ட நிறைய பேர் நிறைய கேள்விகள் என்னென்னா, எப்போ ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ விரைவில் வரும்னு சொல்லி நான் பதில் சொல்லியிருந்தேன். அதனுடைய டீட்டெயில் நேற்று அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நான் வந்து கம்யூனிட்டி டேப்லையும் கூட அதை கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு வெளியே வந்தாச்சு, நம்ம கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு நமக்கு இருந்துன்னு சொன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து ரேங்க் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 22,155 வந்து ரேங்க் வந்து வெளியே வந்திருக்கு மொத்தத்தில். ஸோ அப்போ 22,155 இஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 7,000 மேலே வந்து ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக கட் ஆஃபும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதுக்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் நமக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரேங்க் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சேஃபர் சைடு அப்படின்றது 195 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் அது சேஃபாக நம்ம சொல்லலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. பட் அது கம்மியாக இருந்தால் ப்ரைவேட் காலேஜஸ் அந்த ரேஞ்சு தான் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் ஒரு 14 கோர்ஸஸ் தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 813 பேர் வந்து இந்த ரேங்க் வந்து வந்திருக்கு. 813 பேர் வந்து பிசிஎம்மில் இருக்காங்க. அதே போல் எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 5,900 பேர் இருக்காங்க இந்த ரேங்க்கில். அடுத்ததாக பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,014 பேர் வந்து இருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 7,013 பேர் வந்திருக்காங்க இந்த ரேங்க்கில். அடுத்ததாக எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 958 ரேங்க் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த அளவுக்கு கிடையாது, இதை விட கம்மியாக தான் இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரேங்க் லிஸ்ட் படி கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வந்து மார்க் வந்து டோட்டல் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 81.25 196.5 வந்து பிசிஎம்லேயும், எம்பிசி அண்ட் டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 80.94.75 ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 81.5 ஸ்கோர் வந்து டோட்டல் மார்க் இருக்குது. அதே போல் பிசியை பொறுத்த வரைக்கும் 81.193, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 80.186.5 எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 81.182.5 ரேஞ்சுக்குள்ளே வந்து இவங்க டோட்டல் மார்க் வந்து இருக்குது கம்யூனிட்டி வைஸ். ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எல்லா லெவல்லையுமே, அதாவது மார்க்லேயும் சரி, ரெண்டாவது வந்து அந்த ரேங்க்கும் டோட்டல் ரேங்க்கும் சரி, எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடியுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 மார்க்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு டிகிரி கோர்ஸஸ்க்குமே. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய டீட்டெயிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.